தின்னினத்துல எத்தனை பேர் ஜெயிருச்சிருக்காங்க விழுப்புரத்துல ஏன் தோற்று போனோங்க மயிலம் வெற்றி பெற்றிருக்காங்க மயிலம் வெற்றி பெற்று இருக்காங்க அறுநூறு வெற்றி பெற்றது வெற்றியா திருமாலம் இருக்காது ராமதாஸ் அவர்களோட பெரிய தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் அரசியல் பயணத்துல இருந்து இருபத்தி மூணு வாங்கி அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் ஆறு சீட் வாங்கி நாலு தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும் உங்க ஓட்டு போலரிசாயிருக்கா அப்போ வண்டியர்களோட ஓட்டு உங்களுக்கு போல ரீசா இருக்கா போலரேஸே சொல்றீங்க அந்த உள்ள ஒரு எதுபட்டு இருக்கா இல்லையா இல்லன்னு நான் சொல்லுவேன் எங்க உள்ளேடு ஒதுக்கீடு வாங்கி கொடுத்த சிவி வி சண்முமமே தோத்து போகும்போது அது எப்படி நீங்க வெற்றி சொல்லுவீங்க என்னதுன்னு சொல்லிட்டு ஐயா வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நடுவுட்ல நின்று இருப்பாங்க வாங்க போராட்டம் மாட்டாங்க நாட்டை பிரிச்சு போவோம் ஜெயிச்சுணும் வட தமிழ்நாடு மண்ணீர் கையில வரணும்னு சொல்லிட்டு இம்மநேரம் போராட்டத்துக்கு கழிப்பி பல பேர் உயிரை எடுத்திருப்பாங்க தனியா சி வி சண்முகம் அவர்களோ எம் சி சம்பத் அவர்களோ கே சி அவர்களோ தனியா நின்றதாலே ஜெயிச்சிருப்பாங்க இவங்க கூட கூட்டணி தான் அவங்களோட தோல்வியை இவங்களால தோத்து போனதான் சி வி சண்முகம் இவங்களே உள்வேலையே செஞ்சிருப்பாங்க விழுப்புரத்துல அவர் ஜெயிச்சாருன்னா மறுபடியும் ஏடிஎம் கேல ஆளு அவர் தோக்கடிக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சிருப்பாங்க ராமதாஸ் ராமதாஸ் சி வி சண்முகம் பத்து அமைச்சர்கள்கிட்ட கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க நீங்க ஏதோ ராமதாசால சி வி சண்முகம் தோத்துட்டார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நூறு சதவீதம் கொண்டு போய் ராமதாஸ் மேல பழிய போடுறீங்க நீங்க நூறு சதவீதம் உங்களுடைய வன்மம் அது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டு கொடுத்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணி வைக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க குரு பெயரை சொல்லி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குரு பேரை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய தாட்டை அதுதானா சம்பாதிக்கிறதுக்கு நான் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட இருந்து சம்பாரிச்சுட்டு போகணும் எதுக்கு அவர் எதுக்கு நான் என்ன பண்ண போறேன் சேப்பாக்கத்துல கணிசமான வாக்குகள் வாங்கிருக்காங்கல்ல எவ்வளவு அதுவுமே அதே நிலைமை தானேங்க ஆச்சு தபால் ஓட்டு மூவாயிரத்தி அறநூறு தபால் ஓட்டு திரு உதயநிதி அவர்களுக்கு போகும்போது கசாலி ஜீரோல தான் இருந்தாரு இந்த ரெண்டு இந்த ரெண்டு சீட்டுமே வீ வீணாதானே போச்சு என்ன சொல்ல விரும்புறீங்க வன்னியார் சமூக மக்களுக்கு உங்க உறவுகளுக்கு இல்ல நான் நன்றியை தான் தெரிவிச்சிக்கிறேன் நன்றி தெரிவிக்கணும் ஆமா நன்றிதான் தெரிவிக்கிறேன் இருபத்தி மூணு தொகுதியில நின்னு நீங்க அஞ்சு இடத்துல தான் ஜெயிக்கிறீங்க போது அது ஒரு பெரிய தோல்விதான் உங்களுக்கு இது வெற்றின்னு நீங்க வெளில வெளி வெற்றின்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே அது உங்களுக்கே தேவைலந்தான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காடுவெட்டி குருவின் மருமகன் திரு காடுவெட்டி மனோஜ் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு மனோஜ் வணக்கம் மகேஷ் எப்படி இருக்கீங்க திமுகவின் வெற்றிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட இருபத்தி மூணு தொகுதிகளிலும் பயணம் பண்ணி நீங்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க இன்னைக்கு திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது என்ன நினைக்கிறீங்க ம முதல்ல வந்து நான் திமுக தலைவர் திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவங்க வந்து பத்தாண்டுகளுக்கு அப்புறம் தான் முதலமைச்சராக இருக்காங்க இதான் முதல் முறை முதலமைச்சராக இருக்காங்க எங்களோட பயணத்தில் வந்து நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து அவங்க செஞ்ச அநீதியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இருபத்தி மூணு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுன்ற வேண்டுகோளை வச்சு நாங்கள் கேட்டோம் எங்களுக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நாங்க போய் பிரச்சாரம் பண்ணோம் எங்க பிரச்சாரத்துக்கான வெற்றி கிடைச்சிருக்கு மக்கள் வந்து அதுக்கான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க பாட்டியல் மக்கள் வெற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா வெற்றி இல்லைன்னு எப்படி சொல்வீங்க நீங்க பாமக வெற்றி ஆகிருக்க ஐந்து தொகுதியில அது பாமக ஓட்டு தானா அஞ்சு தொகுதியில வாங்கியிருக்காங்க நாலு தொகுதி கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல திரு எடப்பாடியார் அவர்களுக்காக வந்த ஓட்டு தான் அது எல்லாமே கொங்கு ஓட்டு அவங்க இருந்து ஒரு தலைவரிசையாக ஆக போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்த ஓட்டு தான் வந்து அந்த பெண்ணாகரம்

வாங்கிற்களுக்கு வாக்கீங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு தொகுதியில் பதினெட்டு தொகுதி எப்படி தோப்பீங்க வன்னியர் ஓட்டு போல்சா இருந்துச்சுன்னா இட முக்கிய காரணமா இருந்த சிவிசன் முகவர்கள் எப்படி தோத்தாரு அமைச்சரா இருந்தவர் தோத்துட்டார் எம் சி சம்பத் அவர்கள் தோத்துட்டாங்க ராணிபேட்டையில கேசி வீரமணி அவங்க தோத்துட்டாங்க இங்கெல்லாம் ஜெயிச்சிருக்க வேண்டியதுதான் ஏன் தோத்து பண்ணாங்க பாமா கேண்டிடேட் எத்தனை பேர் தோத்து வாங்கிருக்கிற பதினேழு லட்சம் ஓட்டு பாமக்க நாலு பர்சண்ட் வாங்கிருக்கு இதுக்கு முன்னாடி அவங்களோட ஓட்டு எவ்வளவு தனியா நிக்கும் போது எவ்வளவு ஓட்டாங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பது முப்பது லட்சம்ன்றது அவங்களோட கருணுக்கு முப்பது லட்சம் ஓட்டே வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ அப்படியே சரி பாதியே குறைஞ்சிருச்சுல முக்காய லட்சம் சொல்ல மூணு மூணு கோடி கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு கோடி வன்னியர்களுடைய பிரதிநிதி நாங்க தான் அப்படின்னு ரெண்டரை கோடி வன்னியர்களோட பிரதிநிதி பதினேழு லட்சம் பேர் பிரதிநிதியா இருக்க முடியுமா எப்படி எப்படி இந்த ரேஷியோ எப்படி நீங்க சொல்றீங்க ஒன் டென் ரேஷியோ எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்களோட நான்தான் லீடர் எப்படி நான் அவரு நான் தான் காட் வெறும் பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கினா அவங்க காட் ஃபாதர்னா இப்ப சீமான் இப்ப இருபத்தி மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் என்ன சொல்வார் முப்பத்தி மூணு சதவீதம் ஏடிஎம் கே ஓட்டு வாங்கிருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் டிஎம் கே ஓட்டு வாங்கிருக்காங்க இவங்களோட த்ரீ பாயிண்ட் எயிட் தான் வச்சிருக்காங்க இதை வச்சு வாக்குல இருந்து எட்டா குறைஞ்சிருக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை மக்களுக்கு குறைஞ்சிருச்சு நீங்க ஏமாத்துறீங்கன்னு மக்களுக்கு ஏமாத்தீங்கன்னு அஞ்சு அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படி மித்த தொகையில என்ன ஆச்சு அவங்களோட அவங்க சொந்த இப்போ திண்டிவனத்துல எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க விழுப்புரத்துல ஏன் தோத்து பண்ணாங்க விழுப்புரத்துல டிஎம் கே வேட்பாளர் மயிலம் வெற்றி பெற்றிருக்காங்க மயிலம் வெற்றி பெற்றிருக்காங்க அறுநூறு ரோட்ல வெற்றி பெற்றது வெற்றியா ஒரு நம்பர் திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல திலக பாமையா தோத்து போனாங்க ஒன்றரை லட்சம் ஓட்டுல வித்தியாசம் தோத்து போறாங்க அது எப்படி தோத்து இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து விடுத திருமாவளன் இருக்காரு ராமதாஸ் அவர்களோட பெரிய தலைவர் கிடையாது சரிங்களா ராமதாஸ் அவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் அரசியல் பயணத்துல இருந்து இருபத்தி மூணு சீட்டு வாங்கி அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் ஆறு சீட்டு வாங்கி நாலு தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் எப்படி இருக்கு உங்க ஓட்டு போலரைஸ் ஆயிருக்கா அப்ப வன்னியர்களோட ஓட்டு உங்களுக்கு ஆயிருக்கா ரசாய் எதிரி நண்பனாயிருங்களோ எதிர்க்கெதிரி நண்பன் இல்ல கருத்தை கரெக்டா பேசணுமா இல்லையா இப்ப வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அவங்களோட ஓட்டு அவங்களோட மக்களுக்கு போயிருக்கு ஆறு தொகுதி வாங்கி நாலு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க இதிலே வந்து ஒரு வன்னியர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் திருப்பூர்ல வந்து ஒரு வன்னியர் கேண்டிடேட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு திருக்கொச்சர் ஆறுமுகம் உங்க தோத்து போயிருக்காரு திருப்பூர்ல வன்னியர் அடர் அடர்த்தியா இருக்க இடத்துல திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஒரு வன்னியர் கேண்டிடேட்டா இருந்து அங்க ஜெயிக்கும் போது நீங்க பூந்தமல்லியில் எதுக்கு தோத்து போனீங்க நீங்க ஒரு தலித்து நிறுத்தீங்கல்ல ரிசர்வ் கேண்டிட் ரிசர்வ் தொகுதியில நிறுத்திருக்கீங்க அங்கேயும் உங்க வண்டியா உங்களுக்கு ஓட்டு போடல உங்க முகத்தரையே கியூஸ்ட்டாங்க உங்க அரசியல் அனாதே ஆக்கிட்டாங்க இப்ப நடு நிக்க வச்சிட்டாங்களா மக்கள் நீங்க ஏமாத்த ஏமாத்த நீங்க நடு ரோடு வந்துட்டீங்கல்ல அப்புறம் எப்படி இது எப்படி வெற்றின்னு சொல்லுவீங்க நீங்க எந்த விதத்துல வெற்றி நீங்க சொல்லுங்க அஞ்சு சதவீதம் ஓட்டு வச்சிருந்தேன் நானு என் கிட்ட இந்த ரெண்டு சதவீதம் ஓட்டு போயிடுச்சு நீங்க மூணு சதவீதம் ஓட்டு தான் வச்சிருக்கேன் அது எப்படி எனக்கு வெற்றி ஆகும் இதுக்கே நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடுபது கிட்ட வாங்கி உங்களால் திமுகவுக்கு எவ்வளவு போலரைஸ் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க போய் பிரச்சாரம் பண்ணதுனால பதினெட்டு இடம் தோத்துருக்காங்க அதுவும் இல்லாம

கொங்குவேலலர்களோட वोट வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல பெரும்பான்மையான வெற்றி தெரியுங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் 18000 ஓட்டு வித்தியாசம் 12000 वोट வித்தியாசம் தெரியுது. மிச்ச 18 இடத்துல தோத்து போயிருக்காங்கல. அங்க செட்டிங் மினிஸ்டர் எதிர்த்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 55000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஆவடியில் பாம்காவே போட் இல்ல. அங்க வண்ணிர்கம் அப்படி வண்ணீர் சப்போர்ட் உங்களுக்கு பாம்காக வந்திருந்தீன்னா கூட்டணி கட்சிக்கு உங்களோட வாக்கு ரைஸ் ஆயிருக்குதுல கன்வெர்ட் ஆயிருக்குதுல எதுக்கு வந்து செட்டிங் மினிஸ்டர் தோத்து போனாரு? எதுக்கு தோத்து போறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்ல எப்படி தோக்குறாரு நீங்க வந்து நீங்க தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க உங்க கூட்டணி வெற்றி பெற்றுக்கணும் நீங்களும் இருபத்தி மூணு இடத்த நீங்க பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கணும் கே வந்து இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா உட்காந்துருக்கணும் ஏன் நடக்கல இது எப்படி வெற்றி இல்ல போலரைஸே ஆகலன்னே சொல்றீங்க அந்த உள்ள இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் ஏங்க உள்ளீடு இட வாங்கி கொடுத்த சிவி சன்மமே தோத்து போகும்போது அது எப்படிங்க நீங்க வெற்றின்னு சொல்வீங்க இல்ல இல்ல கணக்கு பதிலா நீங்க சொல்லுங்க அதுக்கு அடுத்த கேள்விக்கு போலாம் இல்ல உங்க உங்க பிரச்சாரத்தின் தன்மை நீங்க அப்படிதான் பேசுவீங்க பாமாக்கா நான் 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 பிரச்சாரம் பண்ணது தேர்தலா வெற்றியை பெறலை பிரச்சாரமே பண்ண சொல்றேன் ஆஹ் ஏழு பிளஸ் ஒன்னு ஹம் ஏழு தொகுதி நாடாளுமன்ற தேர்தல பெரிய அளவுக்கு அவங்களால ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல இந்த மாதிரி ஐந்து வாங்கி பிரச்சாரம் என்னவா இருந்தது நான் கேக்குறது அவங்களோட பிரச்சாரம் அந்த டைம்ல என்னவா இருந்தது அப்ப வந்து அவங்க பார் உள்ள அளவு கடல் உள்ள அளவுன்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் பேசிட்டு போனதுனால தோல்வி அடைஞ்சாங்க இப்ப வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு வாங்கி தந்திருக்கேன் நான் தான் வந்து இடஒதுக்கீடுக்கான நாயகன் சமூக நீதி நாயகன் சொல்லிட்டு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பிரச்சாரத்துக்கான வெற்றி எங்கன்னு நான் கேக்குறேன் இல்ல இது ஒரு வெற்றியா கூட இல்ல அவங்க மூணு தொகுதி எல்லாம் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் வட தமிழ்நாட என்னது பிரிச்சு குத்துருப்போங்கன்னு ஏற்கனவே இப்ப பேசிருக்காரு

எங்க ஸ்ட்ராங்கா பன்னீர் ஸ்ட்ராங்கா இருக்க எந்த இடத்துலயுமே வரலையங்க ராணிப்பேட்டை என்னாச்சு விழுப்புரம் விழுப்புரம் என்னாச்சு திருவண்ணாமலை என்னாச்சு இங்கெல்லாம் ஏன் வாஷ் அவுட்டா நீங்க நீங்க இங்கெல்லாம் ஜெயிக்க வேண்டியதுதானே வேலூர் என்னாச்சு வேலூர்ல வண்ணியரே கிடையாதா பூந்தமல்லில் வண்ணியர் கிடையாதா பூந்தமல்லில் எப்படி தோத்தீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க பிரச்சாரம் திமுக எடுபட்டு இருக்கு நான் பண்ண பிரச்சாரத்தை விட்டுருங்கன்னு சொல்றேன் நானு நீங்க உங்களோட நீங்க வாங்கி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சோட இடஒதுக்கீடு ரிஃப்ளெக்ஷன் எங்கன்னு தான் நான் கேட்கறேன் நான் பிரச்சாரம் பண்ணவே இல்ல நான் போகவே இல்லை நான் வீட்லயே உட்காந்துருந்தேன் சரிங்களா ஏன் பிரச்சாரத்தை நீங்க டோட்டலா விட்டுருங்க பண்ணுங்க இவங்களோட பிரச்சாரம் என்ன ஆச்சுன்றது என்னோட கேள்வி நான் எங்க நான் சின்ன பையங்க நான் பிரச்சாரம் பண்றேன் பண்ணாட்டி போறேன் மூத்த அரசியல்வாதி முப்பது வருஷமா அரசியல் ஞானியா இருந்திருக்காரு பத்து புள்ளி அஞ்சு வாங்கி தந்தன்னு சொல்லிட்டு கடைசி நாள் கையெழுத்து போட்டு நீங்க வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி மக்களை ஏன் மத்திட்டு போய் நின்னிங்க உங்க மூத்தரைக்கு சமைச்சு விட்டாங்கல்ல திருப்ப இல்ல இதுவே வந்து ஒரு பெரிய தோல்விதான் பாமா நீங்க தோல்வி இல்லைன்னா வேற என்ன நீங்க சொல்லுங்களேன் நீங்க சொல்லுங்க தோல்வி இல்ல தோல்வி இல்லைன்னு சொல்றீங்க வேற இது என்னன்னு சொல்லுவீங்க நான் தான் கேக்கிறேன் நான் வந்து ஒரு கம்பாரிசன் வைக்கிறேன் நோக்கத்துல நான் வைக்கல சீட்டுகள் அடிப்படையில நெம்பர்ஸ்ல இன்னைக்கு அடுத்த இடத்துல இருக்கிற கட்சிகள் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அந்த மாதிரி காங்கிரஸ் இருக்கட்டும் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி பொதுநீரோட்ட அரசியல் கட்சியா இருந்தீங்க இப்ப ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க காங்கிரஸ் பிஜேபி அடுத்ததான் உங்களோட ஓட்டு வந்திருக்கு பாமக நிக்குது நீங்க மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அடுத்து காங்கிரஸ் தள்ளி விட்டாங்கல்ல உங்களோட உங்களோட அடையாளம் நீங்க எப்படி மக்களை ஏமாத்துறீங்கன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல நாங்க செஞ்ச பிரச்சாரத்துக்கான பலன் கிடைச்சிருக்குல்ல எனக்கு அது போகும் ஒரு ஒரு படி இதுல ஒரு இதுல ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு படியானோ ஏங்க ஏன் மக்கள் ஏன் ஒரு நாங்களும் சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா இப்ப நீ உங்க வீட்டுல நீங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க் போறீங்க ஒரு ஜாபு அங்க உங்களை வந்து உங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இருப்பீங்களா இந்த பதினேழு லட்சம் வாக்குகள் கூட உங்களுக்கு வந்து வன்னியர் சமூக மக்கள் போருக்கு பதிவிட்ட வாக்குகள் பாமக போட்ட வாக்குங்களா உங்களால முன்னாள் போட்டிருக்காங்க பாமகல இருக்கிறவங்க அந்த நிர்வாகிகள் வாக்கு போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் வன்னியர் மக்கள் எல்லாம் வாக்கு போடலாம் ஏங்க ரெண்டரை கோடி பேர் வாக்கு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு அவங்க தனி பெரும்பான்மையா இன்னைக்கு வந்து ஏடிஎம் கே ரூலிங்ல உட்காந்துருக்கணும்ல இருபத்தி மூணு தொகுதியில இவங்க ஜெயிச்சிருக்கணும்ல சரி இவங்க தோத்துட்டாங்க மித்த ஏடிஎம்கேல இருந்த வன்னியர்கள் எத்தனை பேர் தோத்துருக்காங்க இவங்க கூட்டணி போன தனியா சி வி அவர்களோ எம் சி சம்பத் அவர்களோ கே சி அவர்களோ தனியா நின்று இருந்தாலே ஜெயிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இருக்க செல்வாக்கு இவங்க கூட கூட்டணி போனதுனாலதான் அவங்களோட தோல்வியே இவங்களால தோத்து போனதான் சி வி இவங்களே உள் வேலையே செஞ்சிருப்பாங்க அவர் ஜெயிச்சு அவர் ஜெயிச்சுட்டாருன்னா விழுப்புரத்துல அவர் ஜெயிச்சுட்டார்னா மறுபடியும் ஏடிஎம் கேல பெரிய ஆள் அவர் அவர் தோக்கடிக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சிருப்பாங்க ராமதாஸ் ராமதாஸ் சி வி அவர்களுக்கு சி வி ராமதாஸ் தோக்கடிச்சு கண்டிப்பா இது அவங்கள்ட்ட கேட்டு அவங்களே சொல்லுவாங்க மனசாட்சி தொட்டி கேட்டு பாருங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கேட்டு பாருங்க ஏதோ தோல்வி அடைந்த உங்களுக்கு நீங்க ஏதோ இது குடுக்குறீங்க நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை இதுல நான் வந்து நான் எதுவுமே நான் சொல்றதுனால என்ன ஆயிட போகுது நீங்க யோசிச்சு பாருங்க இடஒதுக்கீடுக்கு காரணமானவங்க வன்னியர் பொது சொத்தனால வரைய வந்ததுக்கு சி சண்முகம் அவர்கள் தான் காரணம் சரி உள்ள வந்து மணிமண்டப தரப்பு விழாவுக்கு அவங்க தான் காரணம் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சாரி செலவச்சதுக்கு அவர் இவ்வளவு செஞ்சு அவங்களே தோத்ததுக்கு காரணம் என்ன ஏன் தோத்து போனாங்க இவங்க கூட கூட்டணி போனதுனால தான் தோத்து போச்சு அதேதான் தான் ஆட்சியை இழந்திருக்காங்க மனோஜ் அதிமுக

இன்னைக்கு அதிமுக ஜெயிச்சிருக்கோம் இல்ல முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்துல நமக்கு முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் ஏன்னா ரசீன் லெட்டர் கொடுத்துட்டாரு அதன் அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போலரசு ஆயிருக்குன்னு நான் சொல்றேன் எடப்பாடி தொகுதியில எங்க எடப்பாடி தொகுதியில அவங்களோட ஓட்டு போலரசா இருக்கு கொங்குவேலையில வேலையில ரோடு போலரசா இருக்கு இப்போ நீங்க தான் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க நான் ஓட்டு போடணும்னு நினைப்பேன்ல உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா துரோகின்னு சொல்லி நான் ஒருத்தவங்க சொல்றேன் அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவேன் நீங்க எனக்கு உண்மையா இருந்திருக்கீங்க நீங்க இடஒதுக்கீடு சிஎம் நீங்க சரி நான் வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் எனக்கு இடஒதுக்கீடு நான் வந்து அந்த நன்றிகடன்காக ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா என்னோட துரோகி யாருன்னு தெரியும் அவருக்கு நான் ஓட்டு போடலையே உங்களுக்கு ஓட்டு போட்டதை நான் போடலன்னு சொல்லவே இல்லையா எடப்பாடியில அவருக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு இப்போ பொங்குவலாளர் ஓட்டு வந்திருக்கு பன்னீர் ஓட்டு வந்திருக்கு அதனால தான் பாமக பிரச்சாரம் போனாங்கல்ல அதிமுக நிற்கிற தொகுதிகளும் பாமக பிரச்சாரம் பண்ணிருக்காங்க பாமகவினர் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு தொகுதியும் ஜெயிச்சிருக்கணுமே ஏங்க ஜெயிக்கல அவங்கள ஓட்டு போல ஆயிருக்கு நீங்க சொல்றீங்கன்னா மத்த இடத்துல ஏன் ஜெயிக்கல அதுக்கான பதில நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க அடுத்த கேள்வி போறீங்க அதுக்கான பதில சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க இல்ல பதில மக்கள் நேரில் மக்கள் சொல்லிட்டாங்க பதில் கிடைச்சிருச்சு மக்கள் பதில் சொல்லி அவங்க உட்கார வச்சிட்டாங்க வீட்டுல சரி சரிங்களா அரசியல் அனாதே ஆயிட்டாரு ஒட்டு மொத்தமா அவரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு இப்ப அதனால அவங்களுக்கே அந்த விஷயம் தெரிஞ்சுதானே மூணு மணில கோரிக்கை ஆரம்பிச்சாங்க இல்ல மூணு மாநில கோரிக்கை அவர் வந்து நிர்வாக வசதிக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் ஆரம்பிக்கிறார் தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாரு மனோஜ் நீங்க வந்து தேர்தல் இதையும் நீங்க கொண்டு போய் அவருடைய கோரிக்கை அவருடைய கோரிக்கை எல்லா மாநில இந்த மாதிரி மாநிலத்தை பிரிக்கணும் நாட்டை வந்து வேற ஒரு நாடாக பேர் அறிவிக்கணும் தனியா அப்படின்னு இந்த கோரிக்கை எல்லாம் எல்லா நாட்டுலயும் இருக்கும் உலக அளவுல இருக்கு அதை சொல்லிருக்காரு வசதிக்காக தமிழ்நாடே பிரிச்சு எடுத்துட்டு போயிட வேண்டியதான இந்தியா இருந்து ஏன் இதை மட்டும் விட்டு வச்சுட்டு சின்னதா இருக்கிறது பெட்டர்ல தமிழ்நாடு பிரிச்சு தனியாக ஆனா நான் இவங்க இவங்க விஷயத்தை தான் நான் வேணான்னு சொல்றேன் அதுக்கு ஆயிரம் வழி இருக்குங்க போய் ராஜ்சபால அவங்க பையன் இருக்காரு அன்புமணி அவர்கள் இருக்காங்க அவங்க வச்சு ஒரு பில் பாஸ் பண்ண சொல்லுங்க அவங்க ஸ்டேட்ல வந்து ரெப்ரசன்டேஷன் கேட்பாங்க என்னன்னு அது மூலயமா அவர் எதுக்கு வந்து மக்களை திருப்ப திருப்ப தூண்டி விடணும் உங்களுக்கு அடுத்த அரசியல் நகர்வு கிடையாது அடுத்த மூவ் என்னன்னு தெரியல திரும்ப ஒரு ஒரு மனுஷன நீங்க कंफ्यूज ஸ்டேட்ல வச்சிருந்தா தான் நீங்க சொல்றத கேட்பான் அவன சிந்திக்க வச்சிட்டீங்கனா அவன் சிந்திச்சு அடுத்து அடுத்து அவனோட வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேறி அவன் நோக்கி போவான் அடுத்து என்ன செய்ய ஒரு வழி இல்லாம நிக்கிறர்னு எல்லாம் சொல்லாதீங்க இன்னைக்கு சடசபிக்கா அவங்களுடைய பிரதிநிதிகள் உள்ள போறாங்க அஞ்சு பேர் போறாங்க உள்ள போவாங்க என்ன செஞ்சிருவாங்க உள்ள போய் மக்களுக்காக வன்னியர் மக்களுக்காக குரல் ஏத்திடுவாங்கல பேசுவாங்கல நீங்க பிரச்சாரம் பண்ண டீமுக்கு அதுக்கு அனுமதிகாதா நான் உங்களை பேச விடாம பண்ணிடுவாங்கல என்ன நான் அதெல்லாம் சொல்ல இவங்க உள்ள போய் பேசுவாங்கலன்னு கேக்குறான் அவங்க சரி விடுங்க நீங்க சொல்லுங்க திமுக வெற்றி பெற்றது தான் வெற்றி பெற்றதாவே நான் நான் யார் வெற்றி பத்தி பிரச்சாரம் சொன்னது இந்த தொகுதியில திரு ராமதாஸ் அவர்களோட உண்மை முகத்தை கொண்டு போய் நான் செஞ்சேன் அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் நான் சொல்றேன் நான் எந்த கொண்டாட்டத்திலும் இல்ல இப்போ என்ன என்ன கோரிக்கை இப்ப திமுக விடம் வச்சுங்க நீங்க இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிட்டீங்களா இல்ல இதுக்கப்புறம் தான் அதுக்கான அப்பாயின் கேட்டு போய் மீட் பண்ணும் எங்களோட கோரிக்கை வந்து வன்னியர் மக்கள் கிட்ட இருந்து திருடி சொத்து சேர்த்து வச்சிருக்க வன்னியர்க்கு கொஞ்சம் அது ரொம்ப கனிமா நீங்க சொல்லுங்க உண்மையான விஷயத்த சொல்றதுல என்னங்க என்ன பயங்க இருக்கு அதுல என்ன இருக்கு

இருந்து வாங்கிட்டு வந்து ஒருத்தர் ரூபாய் காசு வாங்கிட்டு வந்து சொல்லி ஆரம்பிக்க வச்ச சொத்து அது ஏன் வீட்டு சொத்தும் கிடையாது சரி காடி வெட்டியாரதும் கிடையாது ஒட்டுமொத்த ரெண்டரை கோடி மக்கள் இப்ப சொல்றீங்கல்ல இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இருக்க எல்லா வன்னியர் மக்களும் கொடுத்த சேர்த்த சொத்து அது அதை மீட்டு எடுக்கணுமா இல்லையா அதை இவரு கையில எப்படி விட்டு போக முடியும் நான் இதை வந்து சி என் ராமூர்த்தி அவர்கிட்ட திரு வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் உங்களுக்கு தெரியும் அவர்கிட்டயே இந்த கேள்வி கேட்டிருக்கேன் மீண்டும் உங்ககிட்டயும் கேக்குறேன் சில ஆயிரம் பேர் சில லட்சம் பேர் வன்னியர்களை உங்க பக்கம் திரட்டி நின்றுக்கணும் இல்லை

முப்பது லட்சம் பெரிய சாம்ராஜ்ஜியங்க அவங்க நான் போன உடனே நான் போய் மொத்தமா மலையை கட்டி ரெண்டா பிரிச்சனும் சொல்ல முடியாது இல்ல ஒரு அதுக்கான நகர் நடக்கும் இப்ப பதினேழு லட்சம் வந்திருக்காங்க அடுத்தது ஒன்னு இல்லாம சீர்பாங்க அதுக்கான வழியும் தெரியும் எல்லாமே பொறுமையா சொல்லி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குரு பேரை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய தாட்டையா தானா காயிவட்டார் இருக்கும்போதே அதை நான் செஞ்சிருக்கலாமே அப்பயே சம்பாதிச்சிருக்கலாமே அவரும் இவ்வளவு கடலில் இருந்திருக்க மாட்டார சம்பாதிச்சிருந்தா நாங்க எது சம்பாதிக்கிறதுக்கு நான் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட இருந்து சம்பாரிச்சு போவோம் எதுக்கு அவர் எதுக்கு நான் என்ன பண்ண போறேன் நான் கேட்கறது இப்ப வந்து எங்க மாமா வந்து உங்க கூட இருக்காங்க இறந்து நான் உங்க கூட வந்துட்டு அவர் பேரை சொல்லிட்டு நான் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி நின்றுப்பேன் எம்பி எலெக்ஷன் போச்சு எம்பி எலெக்ஷன்ல சீட் வாங்கி நின்று யாருக்கும் ஒருத்தர் நின்று போயிருந்திருப்பாங்க அழைத்தாங்கல்ல நீங்க வந்து தேவையில்லாம டைவர்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மனைவியா இருக்கட்டும் அதே போல உங்க மனைவியுடைய தம்பியா இருக்கட்டும் என் மனைவியை காலேஜ் முந்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி எப்படி அழைத்தாங்கன்னா உள்ள ஒன்னு சொல்லுவாங்க வெளில வந்து நாங்க வந்து இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் நாடக இப்போ பிரச்சாரம் நடந்தது பிரச்சாரத்துல வந்து திரு ராமதாஸ் அவர்களும் ஜெயங்கொண்டம் போனார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜெயங்கொண்டம் போனாங்க ராமதாஸ் அவர் போன இடத்துல ஒரே ஒரு வார்த்தை கூட மூத்த மகன் ஊர் ஊரா சொல்கிறவர் அங்க போய் ஒரு வார்த்தை சொல்ல காடு வெட்டி கூறுவர்களை பத்தி மாவீரன் காடுவெட்டி யாருன்னு பேசியிருக்காரு இல்லையே அன்புமணி அவர்கள் பேசினாங்க நாங்க நாலு நாள் பிரச்சாரத்துல இவங்க இதை சொல்லலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் போய் பேசினாரு அப்புறம் நெய்வேலியில போய் என்ன சொன்னாங்க காடுவெட்டியாரோட பசங்க எல்லாம் சின்ன பசங்க வந்தா நான் இப்ப கூட ஏத்துப்பேன் எப்படி வெளில இப்ப கூட ஏத்துப்பேங்கிறது பின்னாடி ஆள் உடிச்சு ஆள் விட்டு வெட்ட சொல்லுவீங்க ஏன் வெட்டுன பால் எங்க த்ரீ பிப்டீன் பெட்டிஷன் த்ரீ பிப்டின் பெட்டிஷன் போட வந்தவர் தான் பாலுவீக்கீல் அவர் ஒன்றும் பெரிய தியாகியும் ஒன்றும் கிடையாது காடுவெட்டியாருக்கு த்ரீ பிப்டின் பெட்டிஷன் போட வந்தவர் அவர் நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் காடுவெட்டியார் குடும்பத்துக்கு தானே விசுவாசியா இருந்திருக்கணும் அவர் இந்த கட்சியில சேர்த்து விட்டு வருது அவருக்கு ஒரு அடையாளம் வழக்கறிஞர் அந்த கட்சியோட வழக்கறிஞர் விங்குக்கு அடையாளமா கொடுத்தது வழக்கறிஞர் அப்படி இருந்து அவருக்கே திரவம் செஞ்சுட்டு நீங்க அவரு இதுட்டு அவர் குடும்பத்தை எடுத்துட்டு ஜெயங்கு நின்னாரு தோல்வியை தானே சந்திச்சாரு சரி அதான் நான் சொல்றேன் நீங்க மேல மேல இப்படியே பண்ண பண்ண நீங்க தோத்துக்கிட்டுதான் போவீங்க முழுக்க திமுகவுடைய இணைந்து செயல்பட போறீங்களா முரண என்னைக்கும் அதை வந்து பிரச்சனைக்குரிய பொருளாதான் பயணிக்க போறீங்களா இப்படி திட்டம் உங்களுக்கு பாமக கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க பாமகோட தலைமை திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தான் எங்களுக்கு பிரச்சனை பாமக கட்சிக்காரங்க என்னங்க செஞ்சாங்க பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் நான் தான் சொல்றேன் உங்களை சிந்திக்க வைக்காமலேயே உங்களை வந்து மேல மேல பிரச்சனையை கொடுத்து உங்களை வந்து போராட்ட காலத்துல எழுதிவிட்டு கொடி பிடிக்க வச்சுக்கிட்டு உங்க மேல வழக்க போட்டா நீங்க என்ன சிந்திப்பீங்க கட்சிக்காரங்க அந்த வழக்குல இருந்து நீங்க வெள்ளை எடுத்து விட்டா போதும்னு அவங்க நம்பிட்டு இன்னும் உட்காந்துருக்காங்க கடைசியில தெருவுல தான் நிப்பாங்க போயிட்டு பாமக அழிக்கணும்ன்றது கிடையாது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அரசியல்ல இருந்து விளக்கணும் அதுக்கு வந்து இப்போ இப்போதைக்கு நாங்கள் டிஎம்கே கூட தான் பிரச்சாரம் பண்ணனும் தளபதி அவர்கள் கூட இணைந்து எங்களுக்கான கோரிக்கைகளை வச்சு எங்க சமுதாயத்துக்கான நல்லதுங்களா நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் பன்ருட்டி தொகுதியிலேயே கூட திருவேல்முருகன் வேல்முருகன் அவர்கள் நின்றிருந்தாரு வேல்முருகன் தமிழக ஆளுநர் உரிமை கட்சி அவருக்காக நீங்க பிரச்சாரம் கூட போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அங்க கூட வந்து மிகப்பெரிய இழுபறி ஏற்பட்டு தான் கடைசியில வெற்றி வாய்ப்பை வந்து பெற்றிருக்காரு திரு பன்ருட்டி வேல்முருகன் நியாயமா போட்டிட்டு இருந்தா பரவாயில்ல திரு ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு நம்பகமான தகவல் என்ன சொல்றேன்னா திரு ராம்தாஸ் அவர்கள் வந்து அந்த தொகுதியில வேல்முருகன் அவர்கள் தோக்கடிக்கிறதுக்காக அஞ்சு கோடி செலவு பண்ணி வேலை செஞ்சதாக ஏடிஎம் கே வேட்பாளர் ஏடிஎம் கே வேட்பாளர் தான் ஆமா வேட்பாளர் தான் நின்னுது பாமக வேட்பாளர் ஆமா பாமக வேட்பாளர் நிக்கலனா ஏடிஎம் கே வேட்பாளர் தான் நின்னுது அங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா அஞ்சு கோடி செலவு பண்ணி அவங்க பொறுப்பாளர்களோட அஞ்சு கோடி செலவு பண்ணி அவரு வேல்முருகனை தோக்கடிச்சே ஆகணும் அவர் அங்க ஜெயிச்சார்னா நம்மளுக்கு பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தோக்கடிக்கிறதுக்காக தனியா இவங்க நிதி கொடுத்து செலவு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கு வேல்முருகனை தோற்கடிக்க நிதி எல்லாம் குடுத்த நிதி எல்லாம் குடுத்தாங்க இது இன்னும் ஏங்க சரி அதை விடுங்க திண்டுக்கல்லும் சேப்பாக்கம் எடுத்துங்க திண்டுக்கல்ல எம்பி எலெக்ஷன்லயும் வந்து டெபாசிட்டே இருந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது திருப்ப திண்டுக்கல்ல எதுக்கு உங்க சீட் வாங்கணும் திண்டுக்கல்ல சீட்டு பாமக சீட்டு ஒவ்வொரு முறை வாங்குறாங்கன்னா பாமகவினர் அங்க இருக்காங்க வண்டி இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஓட்டு வாங்க அந்த அம்மா திலக மாமான்றவங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாங்க தபால் ஓட்டு என்னும் போது ஜீரோ தான் கடைசி வரைக்கும் ஜீரோ தான் அந்த அம்மா லீடிங்ற வார்த்தை வார்த்தைல எல்லு கூட அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகல திலகிட்டும் இழந்திருக்காங்க போயிடுச்சு காலி டெபாசிட் காலி ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டுல அதுதான் பெரிய வாக்கு ஐபெரியசாமி அவர்கள் ஜெயிச்சது அங்க நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது திரு ஐபெரியசாமி அவர்களே சொன்னது நான் இந்த அம்மாவெல்லாம் ஒரு லட்சம் ஓட்டு தேசத்தில் தோக்கடிப்பா நீங்க வேற யாருக்காக போய் பிரச்சாரம் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காரு சரி இந்த இந்த அம்மா வந்து ஜெயப்பாக்கத்திலும் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல எவ்வளவு அதுமே அதுமே அதே நிலைமை தானே தபால் ஓட்டு மூவாயிரத்தி அறுநூறு தபால் ஓட்டு திரு உதயநிதி அவர்களுக்கு போகும்போது கசாலி தான் இருந்தாரு போச்சு சரி இந்த ரெண்டு இடத்துல வண்டியர்கள் இருக்காங்களா திண்டுக்கல்ல வண்டியர்கள் பெரும்பான்மையா இருக்காங்களா இல்ல வந்து சேப்பாக்கத்துல இருக்காங்க சேப்பாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் உங்க பிரச்சாரம் எடுப்பட்டு நீங்க நினைக்கிறீங்களா உதயநிதிக்காக செய்தது பிரச்சாரம் எடுப்பட்டுதோ தோத்துட்டாங்க இல்ல முடிவு அதுதானே என் பிரச்சாரம் எடுப்படலே வச்சுக்க ஆனா முடிவு தோத்துட்டாங்க இல்ல என்னாலதான் தோத்தாங்கன்னு சொல்ல வரல ஆனா தோத்துருக்காங்கல்ல நான் என்ன சொல்றேன் நான் அங்க அவங்க வாங்கியிருக்க ஒன்றரை லட்சம் ஓட்டும் நான் சொன்ன பிரச்சாரத்துக்கான நான் சொல்ல வரல ஆனா என்னோட ஒர்க் நாங்க கொஞ்சம் இருக்கல என்னோட கிரெடிபிலிட்டி கொஞ்சம் வரும்ல சரி இவர் இப்ப கசாலிக்கு சீட் வாங்கினதுனால என்ன நடந்துச்சு வன்னியர் மக்கள் வந்து அதனால என்ன பயனடைஞ்சாங்க வேற இங்க இவங்க இருக்க தொகுதியில வாங்க வேண்டியது தானே எதுக்காக தேவையில்லாம ஒரு தொகுதியை வாங்கி வெட்டியா தோக்கடிச்சு எதுக்கு இந்த வீண் விளையாடு இல்ல அவங்க அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சுதான் அந்த தொகுதியெல்லாம் அவங்க செலக்ட் பண்றாங்க வாஷ் அவுட் ஆனா எப்படிங்க வாய்ப்பு ஜீரோ வரைங்க நீங்க வாக்க நீங்க இது தபால் ஓட்டு என்னும் போது அப்புறம் எப்படி நீங்க என்ன வாய்ப்பு இருக்காங்க சரி டெபாசிட் இங்கே டெபாசிட் என்ன சொல்ல விரும்புறீங்க வன்னியர் சமூக மக்களுக்கு உங்க உறவுகளுக்கு இல்ல நான் நன்றியை தான் தெரிவி நாங்க நன்றி தெரிவிக்க ஆமா நன்றி தான் தெரிவிக்கிறேன் இருபத்தி மூணு தொகுதியில நின்னு நீங்க அஞ்சு இடத்துல தான் ஜெயிக்கிறீங்க போது அது ஒரு பெரிய தோல்விதான் உங்களுக்கு இது வெற்றின்னு நீங்க வெற்றின்னு சொல்லிக்கிட்டீங்கனாங்களே அது உங்களுக்கே கேவலம் தான் சரிங்களா இது வந்து வெற்றியே கிடையாது திரு காடுவெட்டியார் வெட்டியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் நிற்கும் போது நீங்கள் வந்து இருபத்தி ஏழு லட்சம் ஓட்டு வாங்கினீங்க இன்னைக்கு அவர் இல்லாமல் எலெக்ஷன் சந்திச்சு எவ்வளோ ஓட்டாங்கிருக்கீங்க பதினேழு லட்சம் ஓட்டு தான் வாங்கிருக்கீங்க இதிலேயே உங்களோட தோல்வி தெரியுது இல்லை அவரை ஏமாத்தினீங்க அவரோட குடும்பத்தை ஏமாத்தினீங்க இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்காக ஒழிச்சி எல்லாருமே ஏமாற்றினார் திரு ராமதாஸ் அவர்களும் அன்பு ராம் அவர்களும் அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டாங்க இன்னும் மோசமாக தான் போவாங்க நாளடைவில் இவங்க வந்து இதுக்கு மேலே திருப்ப பெரிய சக்தியாக வளர்ந்து இவங்க கேட்குற மாதிரி திரும்ப தமிழ்நாட பிடிச்சி இவங்க வந்து பெரிய கட்சியெல்லாம் மாற போறதுல அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இவங்களுக்கு கழிவுதான் அதை பார்க்காம யாருமே மக்கள் வந்து சும்மா விட மாட்டாங்க இவன் எத்தனை வருஷம் தான் ஒவ்வொரு மக்கள் ஏமாறுவாங்க அதுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்க போய் பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கான வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு திரு ராம்தாஸ் அவர்கள் தோல்வியை தவிட்டு இந்த பத்திர பர்சன் உள் இடஒதுக்கீடு விஷயத்துல இதை வாங்கி கொடுத்து விட்டோம் அதன் மூலமாக தான் அந்த மக்களுக்கு இன்னும் நாங்க பெற்றுக் கொடுத்து விட்டோம்னு பாமகவினர் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிதான் இருந்துச்சு குறிப்பா அவங்க போட்டியிடுற தொகுதியில அப்படிதான் இருந்தது அந்த பத்தரை எப்படி பார்த்தாருங்க வன்னிய சமூக மக்கள் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பத்தியான விழிப்புணர்வே கிடையாது இடஒதுக்கீடுனாவே பாமக தானுங்க அதுதாங்க நான் சொல்றேன் நான் போயிருந்தேன் பிரச்சாரத்துக்கு ராமதாஸ்னா இடஒதுக்கீடு அந்த வார்த்தையெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது ஆனா அதுக்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ராமதாஸ்லாம் அன்புமணி வாய்ப்பு சொல்லி செஞ்சிருக்காங்க எத்தனை பேர் இப்ப வந்து வேலை வாய்ப்புல திரு ராமதாஸ் அன்புமணி ராமாசோர்லையும் எவ்வளவு கலெக்டர்ஸ் எவ்ளோ ஐ பி எஸ் ஆபிசர்ஸ் டாக்டர்ஸ் இப்ப படிச்சு வெளில வந்திருக்காங்க உருவாக்கிருக்காரு இந்த வேலை இடஒதுக்கீடு வச்சு சரி எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க வெறும் கிளர்க்கு எடுத்துங்க கிளர்க்கு தாசில்தார் ஆறு ரெவன்யூ ஆஃபீஸர் பிஏஓ எதாவது ஒரு போஸ்டிங் எத்தனை ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேர் நாங்கள் வந்து இங்கே இடஒதுக்கீடு நாங்க வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டுனால நாங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சு இத்தனை பேருக்கு பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்களால ஒரு வெள்ள அறிக்கை விட முடியுமா கல்வி அறக்கட்டளை இருக்கல வன்னியர் கல்வி அதை தான் கேட்குறேன் அதை தான் கேட்குறேன் நாங்கள் வச்சிருக்க நான் தானே சொன்னேன் நான் வச்சிருக்க இன்ஸ்டியூஷனால இத்தனை பேரை நான் படிக்க வச்சு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன்றது வெள்ள அறிக்கை உங்களால் விட முடியுமா இருக்காங்க ஒவ்வொரு கல்வியாளர்களும் நீங்க வெள்ளம் வந்திருந்தா உங்களால யாரோ ஒருத்தன் வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தானே வெள்ள விடுவீங்க நீங்க எங்க எத்தனை பேர் நீங்க கவர்மெண்ட் ஜாப் வன்னியர் சமூக மக்கள் இன்னைக்கு படித்து மேல்நிலைக்கு வராங்கல்ல இவங்களால என்ன தான் நான் கேக்குறேன் திரு சைதே தோசி அவர்கள் இருக்காரு அவர் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஈக்குவலான தலைவர் எல்லாம் கிடையாது அவர் ஒரு சாதாரண நபர் இவர் கம்பேர் பண்ணும்போது சாதாரண நபர் ஆனா அவங்க வச்சிருக்க மனிதநேயம் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எது ஒரு சாதாரண சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரே ஒரு அது அவங்க மனித நேயர் இன்ஸ்டியூட்ல இருந்து போயிருப்பாங்க ஒருத்தர் அது ஃப்ரீ இன்ஸ்டியூட் அது நீங்களும் அதே கல்வி இலவச தான் ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு டொனேஷன் வாங்குறீங்க எல்லாமே பண்றீங்க உங்களால எத்தனை பேர் அந்த மாதிரி எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்க நீங்க வந்து வெள்ளரிக்க கொடுக்கணும் இந்த இடஒதுக்கீடு பெரிய அளவுக்கு வேலை செய்யல அவங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு புரியல இவங்க வந்து அந்த கிரவுண்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கல இடஒதுக்கீடுனால நம்மளுக்கு என்ன பலன் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு இது மூலியமா நம்ம எந்த அளவுக்கு உயர முடியும்ன்றத காமிக்கல சரி வாங்கி கொடுத்துருக்க இடஒதுக்கீடாவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்களாவது போய் சொல்லலாம் இல்ல அதெல்லாம் எல்லாருக்குமே புரியும் இதுக்கப்புறம் தானங்க நீங்க அந்த விஷயத்தை செய்யலன்னு தான் நான் சொல்ல வரேன் இதுக்கப்புறம் தான் அதுக்கான பிரச்சாரத்தை பத்து பர்சன்ட் அப்போ வேல்யூவான ஒரு பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்துருக்காரு சரியா பத்து பர்சன்ட்ன்றது அதோட முடிஞ்சிடாது இல்லை பத்து பர்சன்ட் வேல்யூன்னு எப்படி சொல்ல முடியும் நாங்கள் வந்து அம்பா ஆணையம் படி வந்து பதி பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பாப்புலேஷன் இருக்கதா சொல்லிருக்காங்க அது வந்து இப்போ தேர்ட்டி இயர்ஸ் பேக்கே சொல்லியிருக்காங்க அப்ப முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் டிகிரீஸ் ஆயிருக்கும் அதுக்கான கரெக்டான நம்பர் வந்து குலசேகரன் ஜஸ்டிஸ் குலசேகரன் தலைமையில கமிஷனர் வச்சிருக்காங்க பாப்புலேஷன் சென்செக்ஸ் எடுத்து அவங்க ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸ் வந்து ரீகாலிபரேட் பண்ணுவாங்கல்ல பண்ணி வர நம்பர் தான் ஜஸ்டிஸ் சொல்ல முடியும் இப்போ குடுத்துருக்க ஜஸ்டிசன் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பதிமூணு எங்களுக்கு பதிமூணு பதிமூணுல இருந்து பதினஞ்சுக்குள்ள கொடுத்திருந்தா அது வந்து கரெக்டான நம்பர்ன்னு சொல்லலாம் அதுக்கான ஸ்டெப் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுக்கும் அது பார்த்துக்கணும் எப்படி பயணிக்கு போகிறீர்கள் திமுக வெற்றி பெற்று விட்டது உங்களுடைய அரசியல் பயிலும் என்னவா இருக்கும் அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எங்களோட அரசியல் அடுத்த கட்ட நகர்வுன்னு பாத்தீங்கன்னா கல்வியார் கட்டையில மீட் எடுக்கிறதுதான் தான் அதை மீட் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ ராமதாசை எதிர்க்க போறீங்க அதுதான் உங்க தொழிலா பண்ண போறீங்களோ இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை கல்வியார் கட்டையில மீட் எடுக்கணும்னு தானே சொல்றேன் அவர் எதுக்குன்னா நான் போய் அவர் வீட்டு வாசல் உட்காந்து கொடி புஸ்ட் உட்காந்துருப்பேன் அது பண்றதுனால என்ன பிரயோஜனம் எனக்கு அவரை அவங்க எப்படி எதிர்ப்பா திருப்ப மக்களை ஏமாத்தணும்னு வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக நிற்பேன் திரு ராம்லாஸ் அவர்கள்னால இன்னும் ஒரு உயிர் இந்த தமிழ்நாட்டில் போகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணோம் அவர் வந்து இது இடஒதுக்கீடுன்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சு குடும்பத்தை அனாதையாக்குனாங்க அதுக்கப்புறம் பல கட்டத்தில் மறக்கான பிரச்சனையில் ஒரு அஞ்சு குடும்பம் அனாதையாச்சு அவங்களாம் அனாதையான குடும்பங்கள் நிறைய இருக்குது அவங்க வந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கைக்காக ப பல பேரை வந்து கை கால் அடிச்சு உடைச்சிருக்காங்க பல பேர் உயிர் எடுத்திருக்காங்க அதே மாதிரி திருப்ப இப்ப வந்து மாநிலத்தை மூணா பிரிக்க போறோம்னு சொல்லி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த அவங்க கரெக்டா சொல்லி திருப்ப மக்களை தூண்டி விட்டு ரோட்ல கொண்டாந்துச்சு திருப்ப போராட்டம் கோரிக்கைக்கும் நீங்க தூண்டி விடுறதுக்கும் என்ன ஒரு விஷயத்த சொல்றேன் ஆன பேர்னா நீங்க சொல்ற ஒரு விஷயத்தினால மக்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் உண்டாகுமா அந்த தாட் ப்ராசஸ் உண்டாகும் போது உங்களை வந்து எதிர்பார்த்து நீங்க சொல்ற வார்த்தை கேட்டு அவங்க ரோட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க

அதுக்கு எதிர்க்கணும்னா எதிர்க்கிறதுக்கு தயார் நன்றி திரு மனோஜ் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 மீண்டும் ஒரு குடிப்பற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்